பாண்டியராஜ், நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க. தற்போது மாநில அரசினுடைய புதிய கல்விக் கொள்கைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் நீதியரசர் திரு முருகேசன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. புதிய கல்விக் கொள்கைக்கான மாநில அரசினுடைய குழுவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறீர்கள், எப்படி உணர்றீங்க? ஏற்கனவே மத்திய அரசு ஒரு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்காக இருக்கிற போது மாநில அரசே ஒரு கொள்கையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி எடுத்து அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சவாலான பணியாக இது உங்களுக்கு இருக்கும்? இது இன்னும் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து சேரல. ஆனா வந்து இந்த மாதிரி டிவி சேனல் பிரஸ்ல இருந்து எனக்கு காட்டி அனுப்பி வச்சிருந்தாங்க, அதை நான் படிச்சு பார்த்தேன். மொத்தத்துல வந்து இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ஏன்னா ஒரு கல்வி கொள்கையை வந்து ஒரு மாநில அரசுக்கு செய்யணுங்கிறது வந்து ஒரு வரவேற்க தகுந்த ஒரு வேலையா நான் இதை வந்து மத்திய அரசுல வந்து ஒரு கல்விக் கொள்கை இருக்கு. இது வந்து மாநிலத்துக்கென்று நம்ம மாநிலத்தினுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தாப்புல அரசு வந்து கல்விக் கொள்கையை மாற்றி அமைக்கணும்னு நினைச்சு இந்த குழுவை போட்டிருக்காங்க போல இருக்கு. ஆனா நிச்சயமாக அது தேவையான கல்விக் கொள்கையை வந்து இந்த குழுவின் மற்ற உறுப்பினர்களுடைய ஒத்தாசையோட ஆனா என்னுடைய மனநிறைவுக்கு தகுந்தாப்புல செய்வேன் என்பது வந்து உண்மை. அதை எவ்வளவு தூரத்துக்கு செய்ய முடியுமோ அதை நிச்சயமா நான் செய்வேன். அது வந்து நம்மளுடைய மக்களுக்கு நிச்சயமாக தேவை என்று நான் என்னுடைய கருத்து. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் வந்து மிக முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்பது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. தங்களுடைய தலைமையிலான குழு அந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்துமா, அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமா? ஏற்கனவே வந்து இப்ப கல்விங்கிறது வந்து இப்ப மாநிலத்தினுடைய பட்டியல்ல தான் இருந்தது. அது பிற்காலத்துல வந்து அதை வந்து மத்தியில வந்து சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் போயிடுச்சு. நிச்சயமா இன்றைய சூழ்நிலையில அவங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல கல்வியினுடைய மேம்பாட்டுக்கு எத்தனையோ வழிகளை வந்து அரசாங்கம் செஞ்சாகணும், மாநில அரசாங்கம் செஞ்சாகணும். அதனால இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக எடுத்து உறுப்பினர்களையும் கலந்து வெளியே எல்லாரையும் கல்வியாளர்களையும் கலந்து அது நிச்சயமா அது தரவு அது சம்பந்தமா ஒரு நல்ல ஒரு அறிவுறுத்தல அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயா, இப்போ கடந்த 2 ஆண்டு காலம் கோவிட் பெருந்தொற்று காரணமா கல்வியில ஒரு மிகப்பெரிய இடைவெளி விழுந்திருக்கிறது. பெரும்பாலான மாணவர்கள் கல்வி பயில முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு பள்ளி கல்வியில நேரடியாக தேர்ச்சி, தேர்வில்லாமல் தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் உருவானது. இது மிகப்பெரிய ஒரு கற்றல் இடைவெளி உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்துல உருவாக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை என்பது அந்த கற்றல் இடைவெளியை சரி செய்யும் அளவிற்கு இருக்குமா? நிச்சயமாக இருக்குன்றது நான் நினைக்கிறேன். நிச்சயமா அது செய்யணும். ஏன்னா நேரா வந்து போய் மாணவர்கள் வந்து கல்வி பயில் வரணும், இந்த இதுல வந்து கம்ப்யூட்டர் அது இதுல எல்லாம் வச்சு பண்றதுக்கு நிறைய வித்தியாசமா இருக்குது. அதனால வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எப்படி கல்வியினுடைய மேம்பாட்டை வந்து மாணவர்களுக்கு நல்ல முறையில் கொடுக்க முடியுங்கிறதே அதையும் கன்சிடர் பண்ணுவேன் நிச்சயமாக. தற்போது தமிழக அரசு மேற்கொண்டு வரக்கூடிய கல்விக்கான பல்வேறு திட்டங்கள்ல இது ஒரு முன்னணி முன்னோடி திட்டமாக இந்த ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கக்கூடிய ஒன்று பார்க்கப்படுகிறது. ஒரு நீதி அரசராக உங்களுடைய பார்வை இந்த குழு மீதும் தமிழக அரசினுடைய கல்விக்கான செயல்பாடுகள் மீதும் என்ன? என்னைய பொறுத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு முன்மாதிரியை அரசாங்கம் எடுத்திருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்கது. என்றைக்கு இருந்தாலும் வந்து மாநிலத்துக்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை வகுத்து ஆகணும். அதற்கு தமிழ்நாடு அரசு முன்னோடியாக திகழ்கிறது. அதற்கு தகுந்தாப்புல ஒரு நல்ல கல்விக் கொள்கையை வரையறுத்து அரசாங்கத்திற்கு கொடுத்து அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இதே என்னுடைய நிறைவு கேள்வியாகவும் முன்வைக்கிறேன், மும்மொழி கொள்கை என்கிற ஒரு கொள்கை விவகாரம் என்பது தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தமிழகம் மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மொழி கொள்கை நிச்சயமாக கல்விக் கொள்கையிலும் எதிரொலிக்கும், இடம்பெறக்கூடும். அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அதாவது வந்து கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம், ஆனா முக்கியமான விஷயம். நிச்சயமாக அனைத்து உறுப்பினர்களையும் வந்து அவளுடைய கருத்துக்களையும் கேட்டு இதற்கும் ஒரு நல்ல ஒரு அறிவுறுத்தலை அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி திரு முருகேசன், இணைப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களையும் எங்களுக்கு பகிர்ந்து கொண்டவர்கள்.